ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் யுவர் சேனல் பெட் இன்ஃபோ. நான் உங்கள் லொக்கேஷன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராட்வீலர். ராட்வீலர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராட்வீலரை பற்றி நம்ம என்ன பார்க்கலான்னா, அதோட பப்பி ஸ்டேஜில் எப்படி இருக்கும், அது வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் என்ன, அது வாங்கலாமா வாங்க வேணாமா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ராட்வீலரில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ராட்வீலர் பப்பீஸ். பப்பீஸில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பப்பீஸில் ரொம்ப க்யூட்டான பப்பீஸில் ராட்வீலரும் ஒன்று. ராட்வீலர் வந்து ஓனர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். ட்ரெஸ் ஒன் வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதை வளர்க்குறதுக்கு நீங்கள் வளர்க்காமலே இருக்கலாம். அது வந்து ஓனரை கடிச்சு கொண்டோம், நிறையா பேபிஸ் அட்டாக் பண்ணுது. அப்புறம் ராட்வீலரை வீட்டில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ப்ளேஃபுல்லான எனர்ஜெட்டிக் டாக். அது வந்து யார் எப்போ கோவப்படும், யார் மேலே கோவப்படும்னா, வீட்டுக்குள்ளே ஏதாவது புது ஆளுங்க இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்தால் அதால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது கோவத்தை. அவங்க மேலே தான் கோவத்தை காட்டுமே ஒழிய வளர்க்குறவங்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ கோவத்தை காட்டாது. அதோட ஜாஸ் அண்ட் மசில்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ரொம்ப மேஸ்டிவ் வெரைட்டி சேர்ந்ததுனால அதோட ஹெட்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக வரும். ராட்வீலர் வந்து ரோமில் ஆரிஜினேட் ஆச்சு. செர்பியன் ராட்டு அப்புறம் வந்து ஜெர்மன் ராட்டுன்னு ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குது. ராட்வீலர்ஸ் வந்து அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேட்டில்ஸு ஆடு மாடுங்களை மேய்க்கிறதுக்காகவும் அந்த மந்தைகளை மேய்ச்சி ஒழுங்காக கூட்டு போகிறதுக்காகவும் ராட்வீலர் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து க்ரைம் லைனில் இருக்கிற போலீஸ் எஃபிஐஸ் அவங்களாம் கூட இப்போ ராட்வீலர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ராட்வீலர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டாகு. இப்போ நீங்கள் வாங்கி வளர்க்குறோம், உங்கள் வீட்டில் நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்குது, நல்ல இடம் இருக்குது, நீங்கள் வந்து ராட்வீலரை கன்ஃபார்ம் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ராட்வீலரை வாங்கி வளர்க்கலாம். ராட்வீலர் நான் வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணுறேன். ராட்வீலர் இஸ் பெஸ்ட்டு கார்டியன். உங்கள் வீட்டுக்கு வர திருடங்கள்லாம் விடாது. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாவோ இல்லை அதை கோவப்பட்டீங்களாவோ அது ரொம்ப கோவப்படும். அதுக்கு கோவம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி வரும். அதுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட்னல் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் அக்ரெசிவான டாக் வேறு. இப்போ வந்து இப்போ உங்களோட வச்சுக்கணும், உங்கள் ஃபேமிலியோடு வச்சுக்கணும், அதுக்கிட்ட வந்து வேறு யாராச்சும் இந்த விளையாட வேலை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு பிடிக்காது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கூட சேர்த்துக்காது. அவ்வளோ சீக்கிரம் அடாப்ஷன்லேயும் வாங்கக்கூடாது. அந்த டாகை நல்லா வளர்ந்த ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ராட்வீலரை வாங்கி வீட்டில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. ஸோ நம்ம வந்து அந்த ராட்வீலர்ஸ் வந்து அடாப்ஷனில் வாங்கக்கூடாது. அதுலேயும் மேல் ராட்வீலர் வாங்கவே கூடாது. மற்றபடி இது ஃபேமிலியோட நல்லா அஃபெக்ஷன்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாகு. வேர்ல்டு டாப் இன்டெலிஜென்ட் டாகில் 10th place ராட்வீலர் கன்ஃபார்ம் வந்துடும். இது வந்து ஒரு பெஸ்ட்டு கார்டியனும் கூட. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ராட்வீலரோட ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். ராட்வீலர் வளர்க்கணுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் நல்ல ஃபுட்டு வேணும். நல்லா மீட் ப்ளஸ் ராயல் கெனைன் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுத்து தான் வளர்க்கணும். ராட்வீலரோட ப்ரைஸ் வந்து இப்போ சென்னையில் என்ன ரேட்டில் இருக்குன்னா, சென்னை ப்ரைஸ் படி, சென்னை மார்க்கெட் படி ராட்வீலரோட சீப்பஸ்ட்டு ப்ரைஸு 12-13,000. அதான் ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸு. 20,000, 25,000, 30,000, 15,000, 60,000 சொல்ல நல்லா ராட்வீலர் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரைஸ் வந்து எதனால் டிஃபர் ஆகும்னா, அதோட சாம்பியன் குவாலிட்டி, பிளட் லைன் இதை வச்சுலாம் டிஃபர் ஆகும். எல்லாம் பப்பிஸுக்குமே இதை வச்சு தான் டிஃபர் ஆகும். இப்போ வந்து இது சாம்பியன் பிளட் லைனாக இருந்துச்சுன்னா இந்த பப்பி வந்து கன்ஃபார்ம் வந்து 1 lakh, 2 lakh அப்படி போகும். கோடிக்கணக்கில் கூட போகலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ராட்வீலரோட வால் வெட்டுவாங்க. அந்த ராட்வீலருக்கு அந்த வால் வெட்டுறது அவசியமானு கேட்டிங்கன்னா, இல்லை அவசியம்லாம் கிடையாது. வாலை வெட்டுறதுன்றது வந்து ஒரு தவறான ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம வந்து வாழை வெட்டாமல் நாயை வளர்க்க இதுதான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம வாழை வெட்டாமலே டாகை வளர்த்துக்கலாம். நீங்கள் வாங்கினீங்கன்னா யாராச்சும் வாழை வெட்ட போனாலும் நீங்கள் வாழை வெட்ட வேணாம் சொல்லிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா, இதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாகை வேணும் நீங்கள் கன்ஃபார்ம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுவேன். ஸோ திஸ் சேனல் இஸ் ஃபார் மிட் ஃபார் யூ ஒன்லி. பெட் இன் ஃபோர் தமிழ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.